بسم الله الرحمن الرحيم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون صدق الله العلي العظيم عن ابن عمر رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل مسكر خمر وكل مسكر حرام ومن شرب الخمر في الدنيا فمات وهو يدمنها لم يشربها في الآخرة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படித்து பரிவாலித்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. முழு மனித சமுதாயத்துடைய வழிகாட்டியாக வந்த ஈருலக தலைவர் சன்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் அஹ்லு பைத்துகள் தாபிஊன்கள் தபோ தாபிஈன்கள் இமாம்கள் ஃபுகஹாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தேடி தேடி பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய இனியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன்ற வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தன் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியாக சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய கோடான படைப்புகளுக்கு மத்தியில் மனிதன் என்ற ஒரு இனத்தை அல்லாஹ் உயர்ந்ததாக ஆக்கியுள்ளான். கண்ணியமான சகோதரிகே பெரியார்களே, மனிதன் என்ற இனம், மனிதன் என்ற படைப்பினம் மாத்திரம் எல்லா படைப்புகளை விடவும் உயர்ந்ததாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருப்பதற்குரிய காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று மனித இனத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்துடைய நலவு கெடுதிகளை விளங்கிக் கொள்வது, ஒரு விடயத்துடைய லாப நஷ்டங்களை உணர்ந்து கொள்வது, ஒரு விடயத்துடைய லாப நஷ்டங்களை உணர்ந்து அதனுடைய லாபங்களை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு வகையான மனப்பக்குவம் அந்த மனிதனுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று அது மனித இனத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே,
அந்த பகுத்தறிவு என்ற ஒன்றை கொண்டு அல்லாஹ் மனித இனம் என்ற ஒரு படைப்பை ஏனைய படைப்புகளுக்கு மத்தியில் உயர்ந்ததாக ஆக்கியுள்ளான். அந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவை கொண்டு நலவுகளை மாத்திரம் சிந்தித்து நலவுகளுக்கு மட்டும் அவன் வழிபடக்கூடிய மனிதனாக ஆகும் பட்சத்தில் ஈருலக வாழ்க்கையும் அவனுக்கு வெற்றி உள்ளதாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக அந்த பகுத்தறிவை கொன்று நஷ்டமான அல்லாவால் ஹராமாக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு அடிபணிந்து அவைகளுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை அந்த மனிதன் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஈருலக வாழ்க்கையும் அவனுக்கு நஷ்டம் உள்ளதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனித வர்க்கத்துக்கு சில விடயங்களை ஹலாலாக ஆக்கியுள்ளான். இன்னும் சில விடயங்களை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி தடுத்து விலக்கி தடுத்து உள்ளான். இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் எந்த விடயம் அல்லாஹ்வால் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹலாலை மட்டும் முறையாக சிந்தித்து எந்த விடயங்கள் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை பாரதூரமாக சிந்தித்து அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம் எடுத்து நடக்கக்கூடியவனாக, அந்த விடயங்களை மட்டும் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விலக்கப்பட்ட தடுக்கப்பட்ட பாவம் என்றே வரையறை கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை தன் வாழ்க்கையில் மனிதன் தவிர்ந்து அவைகளை விட்டும் விலகி நடக்கக்கூடியவனாக மாறுவதே இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய அவன் ஏவக்கூடிய விடயங்களுடைய சாராம்சம் இதுதான். எனவே மனிதனுக்கு எந்த விடயங்கள் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹலாலில் மட்டும்தான் அல்லாஹ் மனிதனுக்கு லாபத்தை வைத்திருக்கிறான். அந்த ஹலாலில் மட்டும்தான் அல்லாஹ் மனிதனுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். அதனுடைய முடிவு மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த விடயங்கள் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டு விலக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் எந்த நலவையும் அல்லாஹ் மனிதனுக்கு வைக்கவில்லை. அது உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையில் கூட அவனுக்கு நிரந்தரமான ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகத்தான் அதனுடைய முடிவு ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஹலாலாக்கின் விடயங்களை மட்டும் நாம் செய்யக்கூடியவர்களாக இந்த பூமிக்கு மேலால் வாழ்வது கலிமா சென்ன ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் அவனால் தடுக்கப்பட்டு விலக்கப்பட்ட சில விடயங்களை அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட சமூகமே, இன்னமல் ஹம்ரு, மதுபானம், வல் மைசிரு, சூதாட்டம், வல் அஸ்லாமு, சிலை வணக்கம், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள், இதெல்லாம் நஜீஸ், இதெல்லாம் ஹராம், இவைகள் எல்லாம் அருவறுப்பானது. ஃபஜ்தனிபு, இப்படியான விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இது ஹராம். இந்த ஹராத்தில் உங்களுக்கு நலவு கிடையாது. இந்த ஹராத்துடைய முடிவு உங்களை நஷ்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே இந்த மனிதன் இந்த ஹராமான விடயங்களை தன் வாழ்க்கையில் விலகி நடக்கக்கூடியவனாக மாறுவானோ, லஅல்லக்கும் துஃப்ளிஹூன், அப்பொழுதுதான் வெற்றி பெற்ற சமூகமாக நீங்கள் மாறுவீர்கள். ஹராத்தில் அல்லாஹ் எந்த ஒரு வெற்றியையும் வாக்குறுதி அளிக்கவில்லை. ஹராத்தில் அல்லாஹ் எந்த ஒரு நிம்மதியையும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கவில்லை. ஹராம் ஒரு மனிதனுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஒரு மனிதன் வெற்றியுள்ள மனிதனாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அந்த விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடிய மனிதனாக மாற வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களுடைய முசீபத் என்ன தெரியுமா? உலகத்திலேயும் அந்த மனிதனுக்கு நஷ்டம், மௌத்துக்கு பின்னாலேயும் அவனுக்கு நிரந்தரமான நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் ஷைத்தானுடைய விருப்பமும், அதுதான் ஷைத்தானுடைய ஆசையும். இன்னமா யுரிது ஷைத்தானு அய்யுகா பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் இந்த மது என்று சொல்லக்கூடிய இந்த போதை, இந்த சூதாட்டம் என்று சொல்லக்கூடிய வைகள், இவைகள் மூலம் ஷைத்தான் உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய முதலாவது நஷ்டம் என்ன தெரியுமா? அல் பக்லா வல் அதாவா,
குடும்பங்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில், அண்டை வீட்டானுக்கு மத்தியில், சமூகத்தில் கண்ணியமான சகோதர பெரியார்களே, கோபதாபங்களையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவதுதான் உலகத்தில் ஷைத்தான் செய்யக்கூடிய முதலாவது நஷ்டம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இன்று குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாகி எங்களுடைய சமூகத்தில் செதறி கிடக்கிறது. அதனுடைய அடிப்படை விஷயத்தை நாம் அலசி பார்த்தால் அது மிக முக்கியமான போதை என்று சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது உலகத்தில் ஏற்படக்கூடிய முதலாவது நஷ்டம். அது மாத்திரமல்ல, வயசுத்தக்கும் அன்றிக்கிரில்லாஹி வாணிசலா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் ஷைத்தான் அந்த போதை என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு உங்களை அவன் தடுத்து விடுகிறான். மௌத்துடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, ஆகராவுடைய சிந்தனை, சுவர்க்கம் நரகத்துடைய சிந்தனை, நாளே கயாமத்து நாளையில் நான் இந்த ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு உலகத்தில் கழித்த ஒவ்வொரு வினாடியை பார்த்தியும், நான் உலகத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தை பத்தியும் அல்லாஹ் என்னை அவனுக்கு முன்னால் நிப்பாட்டு வைத்து விசாரிப்பானே என்று செல்லக்கூடிய சிந்தனையை ஷைத்தான் இந்த போதையின் மூலம் மனிதனுக்கு தடுத்து விடுகிறான். சகோதர பெரியார்களே, வாணி சலா, தொழுகை விட்டும் அவனை தடுத்து விடுகிறான். தொழுகை இஸ்லாத்துடைய அடிப்படையான தூண். எந்த மனிதன்ட வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முடிவு என்ன? அவனுடைய முடிவை ஷைத்தான் உலகத்திலேயும் நஷ்டவாளியாக மாற்றி மௌத்துக்கு பின்னாலேயும் நிரந்தரமான நஷ்டவாளியாக மாற்றி விடுகிறான். இதுதான் அந்த போதை என்ற ஒன்றை கொண்டு ஷைத்தான் நாடக்கூடிய விடயம். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் எங்களுக்கு எந்த நலவும் கிடையாது. அதனால் அல்லாஹ் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை மனித வர்க்கமாக எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பகுத்தறிவை கொண்டு நலவுகளை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும், ஹலாலை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். எங்கள வாழ்க்கையில் ஹலாலை மட்டும் எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களாக சமூகமாக நாம் மாற வேண்டும். அதுதான் எங்கள வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, சமூகத்தில் இன்று பரவலாக பேசப்படக்கூடிய பரவலாக காணக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த போதை என்று சொல்லக்கூடிய ஒன்று. எங்கட சமூகம் இன்று ஒரு தவறான சிந்தையில் இருக்கிறார்கள். என்னென்றா, போதை என்பது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது சாராயம் மாத்திரம்தானே, சாராயம் மாத்திரம்தானே அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தவறான சிந்தனையில் எங்கள் சமூகம் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, 1400 வருடத்துக்கு முன்னால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை என்பது என்ன, அது வெறுமனே மதுவாதம் மாத்திரம்தானா என்பதற்கு விளக்கம் கூறிவிட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், ஹம்ருன் என்பது மதுபானம், சாராயம். கனிமான சகோதர பெரியார்களே, நபி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். இன்று உலகத்தில் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு போதையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதோ, போதை வஸ்து என்று இன்று சமூகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ, இது அனைத்துக்கும் நபி அவர்கள் வைத்த பெயர் தான் ஹம்ருன் என்பது. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது சாராயம் மாத்திரமல்ல, மதுபானம் மாத்திரமல்ல, இன்று சமூகத்தில் இன்று உலகத்தில் எந்த பொருள் எல்லாம் அது போதை வஸ்து என்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ, அது எந்த வடிவத்தில், அது எந்த அமைப்பில், அது எந்த ரூபத்தில் எங்கட சமூகத்தில் புலங்கிக் கொண்டு இருந்தாலும் அது அனைத்துக்கும் நபி அவர்கள் வைத்த பெயர் தான் மதுபானம் என்பதாக. கனியமான சகோதர பெரியார்களே, எனவே உலகத்தில் மனிதனுக்கு எதெல்லாம் போதையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதோ, அது அனைத்தும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது, விலக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மிக ஆழமாக எங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்தது இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்து விட்டு வாரத்துக்காக வேண்டி அல்ல. இந்த உலகத்தில் எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய இச்சைகளை,
எங்களுடைய உள்ளத்துடைய பாவமான தூண்டுதல்களை அடக்கி அவைகளுக்கு நாம் கட்டுப்பாடு விதித்து மூத்து வரைக்கும் அந்த ஆசைகளை அடக்கி வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு உண்மையான மூமினுக்கு மௌத்து வருவதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய காணிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரி பெரியார்களே, மௌத்தை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், துஃபத்துல் மூமின் அல் மௌத். ஒரு மனிதனுக்கு உண்மையான மூமினாக இருந்தால், உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால், அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய காணிக்கை, ஆகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? அல் மௌத்து. கண்ணியமான சகோதரி பெரியார்களே, ஒரு மூமினுக்கு மௌத்து வருவதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மௌத்து வரைக்கும் உள்ளத்துடைய ஆசைகளை அடக்கி வாழக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் விளக்கப்பட்ட பாவங்களை, விளக்கப்பட்ட காரியங்களை எங்களுடைய உள்ளத்துக்கு அது இன்பம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், அது எங்களுடைய சிந்தனைக்கு நலவாக அது பட்டாலும், அதில் எந்த நலவும் கிடையாது, அதை விளக்கி எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்கக்கூடிய சமூகமாக நானும் நீங்களும் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி அளிக்கும் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் நானும் நீங்களும் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அதனால் இந்த போதை என்பது, இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதன், இந்த போதையை பாவிக்கக்கூடிய மனிதன், இந்த போதையை வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன், இந்த போதையோடு சம்பந்தப்பட்ட மனிதன், இவர்களுக்கு அல்லாஹ் ரசூலின் மூலம் சொல்லப்பட்ட சில எச்சரிக்கைகள், சில பாரதூரமான விஷயங்கள், இவைகளை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது அந்த போதையிலிருந்து நான் மாத்திரமல்ல, என்ற பிள்ளைகளையும், என்ற குடும்பத்தையும், என்ற சமூகத்தையும் இந்த போதையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அது மிக இலேசான ஒரு வழியாக இருக்கும் என்பதனால் அதனுடைய ஒரு சில பாரதூரத்தை நாங்களும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, போதை வஸ்து, இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதன் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவனுடைய அந்த போதையை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் ஈமானை கலட்டி எடுத்து விடுகிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். நீளமான ஹதீஸ். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு மனிதன் மதுவை, போதையை அவன் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில், அவன் மூமினாக இருக்கும் நேரத்தில் ஒரு காலும் அவன் போதையை பயன்படுத்த மாட்டான். அப்படி என்றால் ஒரு மனிதன் அந்த போதை வஸ்துவை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அவன் மூலம் கலட்டி எடுக்கப்படுகிறது. அவன் ஒரு ஈமான் இல்லாத நிலைமையில் அந்த போதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நிலைமையில் அவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் ஈமான் இல்லாத மௌத்தை அவன் சுவைக்க வேண்டி வரும் என்ற பயத்தை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, போதை என்பது முதலாவது அவனுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி விடுகிறது. அவன் போதையை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் உள்ளத்திலிருந்து அந்த ஈமானிய தன்மை அவனை விட்டும் கலட்டி எடுக்கப்படுகிறது. அதனுடைய முசீபத் என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நிலைமையில் அவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் ஈமான் இல்லாத மௌத்து, ஈமான் இல்லாமல் மரணித்து அவன் அல்லாஹ்வை சந்தித்தால் அவனுடைய முடிவு என்ன என்பதை மிக ஆழமாக எங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, எனவே போதை என்பது முதலாவது அவனுடைய ஈமானுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, போதையை தொடராக பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான், அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நஸாயி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யதுஹுலு ஜன்னத மன்னானுன் வலா ஆக்குன் வலா முதுமின் ஹம்ரின். உலகத்தில் தான் செய்த உபகாரங்களை மக்களுக்கு முன்னால் சொல்லி காட்டி திரியக்கூடியவன், வலா ஆக்குன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன், வலா முதுமின் ஹம்ரின் போதையை தொடராக பயன்படுத்தக்கூடியவன், இந்த மூன்று நபர்களும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் எங்களை உலகத்தில் படைத்தது சுவர்க்கத்தை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி.
அந்த சிந்தனையோடு அந்த முயற்சியோடு எங்கட ஒவ்வொரு வினாடியையும் நாம் கழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு பெரிய கவலையான விடயம் என்ன தெரியுமா? அது எவ்வளவு நஷ்டமான விடயம். எங்கட சமூகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வாலிபர்கள், குறிப்பாக வாலிப சமூகம் இந்த போதைக்கு தங்களை அடிமையாக ஆக்கி அந்த சுவர்க்கத்தை தயாரிக்க வேண்டிய அந்த உடம்பை அதை நரகத்துக்குரிய உடம்பாக, சுவர்க்கத்துக்கு தடுக்கப்பட்ட உடம்பாக அந்த உடம்பை இந்த பூமிக்கு மேலால் தயார் செய்து கொண்டிருப்பது அது எவ்வளவு பெரிய கஷ்டமான, எவ்வளவு ஒரு கவலையான, அது எவ்வளவு நஷ்டத்துக்குரிய விடயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, போதை என்பது அந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, போதை என்பது உம்முல் ஹபாயிஸ். ஹதீஸில் அதற்கு வைக்கப்பட்ட அந்த வரையறை என்ன என்றால், உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவங்களுக்கும் எல்லா சீர்கேடுகளுக்கும் எல்லா அனாச்சாரங்களுக்கும் தாயாக திகழ்கிறது இந்த போதை. சகோதர பெரியார்களே, இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசிங்கமான, அருவறுப்பான, பாவமான, மோசமான விடயங்களாக நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அந்த முழு முசீபத்துக்கும் அந்த எல்லா பாவங்களுக்கும் எல்லா முசீபத்துகளுக்கும் அடிப்படையான விடயமாக இந்த போதை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒருமுறை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காம ஹதீபன் மக்களுக்கு முன்னால் ஹுத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சமூகத்தை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுத்துபாவுடைய அந்த பிரசங்கத்தில் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மக்களே, இத்தக்குல் ஹம்ர, நீங்கள் மதுவை, போதையை பயந்து கொள்ளுங்கள், போதையை தன் வாழ்க்கையில் விலக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா உம்முல் ஹபாயிஸ், அந்த போதை என்பது எல்லா பாவங்களுக்கும் எல்லா முசீபத்துகளுக்கும் எல்லா அசிங்கமான காரியங்களுக்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஹதீபாக நின்று கொண்டு, மிம்பருக்கு மேல் நின்று கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், வைன்ன ரஜுலன் கான மிம்மா கான கபுலுக்கும் மினல் உபாத், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கான யஹ்தலிஃபு இலல் மஸ்ஜித், அவர் அதிகமாக அந்த வணக்கஸ்தலத்துக்கு மஸ்ஜிதுக்கு சென்று வரக்கூடிய மனிதராக இருந்தார். ஃபலக்கியத்துஹு இம்ராத்து சூயின், அந்த நல்ல மனிதரை ஒரு கெட்ட நடத்தை கொண்ட, ஒரு மோசமான தன்மை கொண்ட ஒரு பெண்மணி அந்த வாலிபரை, அந்த மனிதரை சந்தித்து விட்டாள். அந்த வாலிபரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவால், என்ற ஆசையால் தன்னுடைய அடிமை பெண்களுக்கு அந்த பெண் கட்டளையிட்டார், அந்த வாலிபரை என்னிடத்தில் பிடித்து கொண்டு வாருங்கள், அந்த வாலிபரை என்னிடத்தில் பிடித்து கொண்டு வாருங்கள். அந்த அடிமை பெண்கள் எல்லாம் அந்த வாலிபரை பிடித்து, ஃபதுஹலத்துஹுல் மன்சில, அந்த வாலிபரை அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஃபஅஹலகத்தில் பாப, அந்த பெண்மணி வீட்டுடைய கதவுகள் அனைத்தையும் அடைத்து விட்டாள். அந்த வீட்டுக்குள் அந்த வாலிபரும் அந்த கெட்ட நடத்தை கொண்ட பெண்ணும் இருக்கிறார்கள். அந்த இரண்டு பேரையும் தவிர இன்னும் மேல்மிச்சமாக இரண்டு விடயங்கள் அந்த வீட்டுக்குள் இருந்தது. முதலாவது, வைந்தஹா பாத்தியத்துன் மின் ஹம்ரின், மதுபானம் நிரப்பப்பட்ட ஒரு பீப்பாய் அந்த வீட்டுக்குள் இருந்தது. வைந்தஹா சபியுன், ஒரு சிறு குழந்தையும் அந்த வீட்டுக்குள் இருந்தது. அந்த வாலிபரும் அந்த கெட்ட நடத்தை கொண்ட பெண்ணும், மதுபானம் நிரப்பப்பட்ட ஒரு பீப்பாயும் ஒரு சிறு குழந்தையும் அந்த வீட்டுக்குள் இருந்தார்கள். அந்த பெண்மணி அந்த வாலிபரை பார்த்து சில நிபந்தனைகளை முன்வைத்தாள். அந்த வாலிபரை பார்த்து அந்த பெண்மணி சொன்னால், லா துஃபாரிகுனி ஹத்தா தஷ்ரப கஸன் மின் ஹாதல் ஹம்ரி அவ் துவாக்கனி அவ் தக்துல சபிய. அந்த வாலிபரை பார்த்த அந்த பெண்மணி சொன்னால், நீ என்னை விட்டும் விடைபெற்று போவதாக இருந்தால், இந்த வீட்டை விட்டும் நீ வெளியாகி போவதாக இருந்தால், மூன்று காரியங்களில் ஒன்றை செய்ய வேண்டும். முதலாவது, இந்த மதுபானத்தில் இருந்து ஒரு டம்ளர் அருந்த வேண்டும். அதனுக்கு விருப்பம் இல்லையா, என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும். அதற்கும் விருப்பம் இல்லையா, இந்த சின்ன குழந்தையை கொலை செய்ய வேண்டும். இந்த மூன்று காரியங்களில் ஏதாவது ஒன்றை நீ செய்யாத வரைக்கும் என்னை விட்டும் நீ திரும்பி போக முடியாது. அவ்வாறு
அந்த பெண்மணி அந்த வாலிபரை பார்த்து கூறினாள், இந்த மூன்று காரியங்களையும் நீ செய்யவில்லை என்றால் சர்ரஹ்து, நான் சத்தமிட்டு கத்துவேன், நான் சத்தமிட்டு கத்துவேன், வக்குல்து, நான் சொல்லுவேன், தஹல அலைய ஃபீ பைத்தி, இதோ இந்த வாலிபர் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டார், இந்த வாலிபர் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டார் என்று நான் சத்தமிட்டு கத்துவேன். சொல்லி போட்டு அந்த பெண்மணி சொன்னான், நான் இவ்வாறு சத்தமிட்டு கத்தினால் அல்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை வீட்டுக்குள் வந்துவிட்டால் உன்னை யார்தான் உண்மைப்படுத்துவார்கள்? இந்த வாலிபர் என்னை நாசப்படுத்துவதற்கு வந்துவிட்டார் என்று நான் சத்தமிட்டு கத்தினால் என்னுடைய வீட்டுக்குள் வரக்கூடிய அக்கம் பக்கத்தார்கள் இவர்களில் யாரதான் உன்னை உண்மைப்படுத்துவார்கள் என்று அந்த பெண்மணி அந்த வாலிபரை பார்த்து கூறின உடனே ஃபலாஃபர் ரஜுல், அந்த மனிதன் கொஞ்சம் பலகீனம் அடைந்து விட்டான், அவரால் எதுவும் செய்ய முடியாது. அந்த பெண்மணியை பார்த்து அந்த வாலிபர் கூறினார், அம்மல் ஃபாஹிஷா, உன்னோடு விபச்சாரம் செய்வது, ஃபலா ஆத்திகா, அதை ஒரு போதும் நான் செய்ய மாட்டேன், அது பெரும்பாவம், உன்னோடு ஒரு போது நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், அம்மன் நஃப்ஸ், எந்த பாவமும் செய்யாத இந்த பச்சிலம் குழந்தையின் உயிரை கொலை செய்வது, அதையும் நான் செய்ய மாட்டேன், உன்னோடு விபச்சாரமும் செய்ய மாட்டேன், இந்த சிறு குழந்தையுடைய உயிரையும் அநியாயமாக கொள்ள மாட்டேன். அதற்கு பின்னால் அந்த வாலிபர் தேர்ந்தெடுத்தது மதுபானம் குடிப்பதை, போதை குடிப்பதை. கண்ணியமான சகோதர பெரியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களுக்கு ஹுதுபாவுடைய நேரத்தில் இந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை தொடராக சொல்லும் பொழுது அந்த வாலிபர் ஃபஷரிப கஸன் மினல் ஹம்ர், மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்தார். குடித்த மாலிபர், அந்த குடித்த மனிதர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், ஜீதீனி, எனக்கு இன்னும் அதிகமாக ஊத்து, எனக்கு இன்னும் அதிகமாகத்தா என்று கேட்டவுடனே ஃபசாதத்து, அந்த பெண்மணி இன்னும் அதிகமாக அந்த வாலிபருக்கு மதுபானத்தை ஊத்தினார். அந்த வாலிபர் மதுபானத்தை குடித்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எந்த பாவத்தை அவர் பயங்கரம் என்பதாக கருதி கைவிட்டு விட்டாரோ அந்த ரெண்டு பாவத்தையும் அந்த வாலிபர் செய்து விட்டார். ஃபவல்லாஹி மா பரிஹ ஹத்தா வாக்அல் மர்அத வகத்துல ஸபிய, அந்த மதுபானத்தை குடித்தார், அதே நிலைமையில் அந்த குழந்தையுடைய உயிரையும் கொலை செய்து அந்த பெண்ணோடு விபச்சாரமும் செய்துவிட்டார். கனிமான சகோல பெரியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களை பார்த்து சொன்னார்கள், ஃபஜ்தனி பூஹா, ஏ மக்களே, இந்த போதையை உங்களோட வாழ்க்கையில் தவிர்ந்து நடவுங்கள், இந்த போதையை பயந்து கொள்ளுங்கள், ஃபைன்னஹா உம்முல் ஹபாயித், இந்த போதை என்பது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள், வைன்னஹு வல்லாஹி லா யஜ்தமியுல் ஈமானு வல் ஹம்ரு ஃபீ கல்பி ரஜுலின் இல்லா அய்யூஷிக் அஹதுஹுமா அய்யுதுஹிபி பில் ஆஹர். நசாயே, சஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் போதையும் ஒன்று சேர மாட்டாது. எந்த மனிதன் உள்ளத்தில் ஈமான் குடிகொண்டிருக்கிறதோ அந்த உள்ளம் போதையை விரட்டி அடித்துவிடும். எந்த மனிதன் உள்ளத்தில் போதை குடிகொண்டிருக்கிறதோ அது ஈமானை விரட்டி அடித்துவிடும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுதுபாவுடைய பிரசங்கத்தில் மக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இன்றைக்கு சோசியல் மீடியா தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இன்று இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடிய எல்லா வகையான அனாச்சாரங்களையும் அலசி பார்த்தால் அதனுடைய தூண்டுதல் போதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எமது பக்கத்து ஊரில் நடந்த கொலை, அதனுடைய பின்னணி போதை. எமது இன்னொரு ஊரில் நடந்த கொலை, அதனுடைய பின்னணி போதை. 10 வயது சிறுமியின் உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி போதை. சொந்த தாயுடைய கழுத்தை அறுத்து அந்த தாயுடைய சங்கிலியை கலவெடுத்துட்டு போய் போதை அறிந்திய மகன், எமது ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவம். சகோதரர் பெரியார்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, கணவன் ஜெயிலுக்குள் இருக்கிறார், மனைவி இன்னும் ஒரு ஆணுடன் ஓடிவிடுகிறாள், இங்கே பிள்ளைகள் நடுத்தரவில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பின்னணி என்ன போதை?
தாய்க்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் பிரச்சனை. இந்த உலகில் நடக்கக்கூடிய கொலைகள், அந்த கொலைகளை நாம் அலசி பார்த்தால் அதனுடைய பின்னணி போதை. எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ கற்பழிப்புகள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, மிம்பருக்கு மேலால் சொல்லுவதற்கு என்ற நாவு கூசுகிறது. அப்படியான சம்பவங்கள் கூட எமது நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதை சொல்லுவதற்கு இந்த மிம்பர் பொருத்தமில்லை என்று நான் நினைக்கிறேன். சகோதர பெரியார்களே, இன்று இந்த போதை என்பது எங்களுடைய சமூகத்தை, குறிப்பாக எமது முஸ்லிம் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலர்கள் நினைக்கலாம், ஹசரத் மிம்பரில் போதையை பற்றி சொல்றாரு, நான் போதையோடு சம்பந்தம் இல்லை, எனது மகனும் அல்ஹம்துலில்லா நல்லவன், எனது பெண் குழந்தையும் அல்ஹம்துலில்லா நல்லவள், இப்போ நான் இதை பற்றி எதற்கு யோசிக்க வேண்டும்? கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு காலம் இருந்தது, இது எத்தனையோ தாடி பழுத்த வயோதிபர்கள் இருக்கிறார்கள், ஒரு காலம் இருந்தது, பாவத்தை செய்வதாக இருந்தால் அந்த பாவத்தை நாம் தேடி செல்ல வேண்டும். ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படி அல்ல, இப்போ உள்ள காலம் அப்படி அல்ல, பாவத்தை முசீபத்தை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள காலுக்கு கீழால் சுத்தின பாம்பை போன்றோ பாவங்கள் எங்களை சுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய மகன் நல்லவன், என்ற மகள் நல்லவள் என்று என்ற உள்ளத்தில் நான் சரி கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமான சகோதர பெரியார்களே, சமூகத்தை இந்த போதை விட்டும் நான் பாதுகாப்பதற்கு நாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதற்குரிய முயற்சியை செய்யாவிட்டால் ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எனது மகனும் அந்த போதைக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவான், எனது மகனும் அந்த போதைக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவாள். சகோதர பெரியார்களே, இன்றைக்கு கடல் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த போதைக்கு விதிவிலக்கு கிடையாது. விவசாயத்துக்கு, வெள்ளாமைக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த போதைக்கு விதிவிலக்கு கிடையாது. மார்க்கெட் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த போதைக்கு விதிவிலக்கு கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாடசாலை மாணவர்கள் கூட இந்த போதைக்கு விதிவிலக்கு கிடையாது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாம் முறையாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போதையை தடுக்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த போதைக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் எங்கள் உள்ளத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சிலர்கள் நினைக்கிறது, எங்கட பிள்ளையுடைய குறைகளை என்ன பிள்ளை என்ன செய்யறான், எந்த புள்ள எத்தனை மணிக்கு வீட்டை வாரான், யாரோட பழகுறான், என்னென்ன விடயங்கள் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நான் துருவி துருவி ஆராய்வது அது குர்ஆன் தடுத்திருக்கிறது, அது குறை பார்ப்பதே என்று எங்கள் சில பெற்றோர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெற்றோர்களே, அது குறை பார்ப்பதல்ல, அது பெற்றோர்களின் அமானிதம். அமானிதம் என்பதை உள்ளத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். தனது பிள்ளைகளை முறையாக கவனிக்க தவறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சீரழிவது அவன் மாத்திரமல்ல, பல ஆண்டு காலமாக கட்டி பாதுகாத்த எங்கட குடும்ப கௌரவம் என்பதையும் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் சீரவிட்டு போனதுக்கு பின்னால் மூளையில் உட்கார்ந்து கொண்டு இரத்த கண்ணீர் வடிப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனால் பாடசாலை ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள் விடயத்தில் பொறுப்புதாரிகள், பாடசாலை அதிபர்கள் தனக்கு கீழால் உள்ளவர்கள் விடயத்தில் பொறுப்புதாரிகள், முறையாக கண்காணியுங்கள், அதற்குரிய வழிகாட்டுதல்களை முறையாக மாணவர்களுக்கு மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு மதரசாவுடைய உஸ்தாத்மார்களும் என் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு நிறுவனங்களின் பொறுப்புதாரிகளும் அந்த நிறுவனங்களுக்கு பொறுப்புதாரிகள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் அந்த மஸ்ஜிதுடைய எல்லைக்குட்பட்ட அந்த நபர்கள் வடிவத்தில் பொறுப்புதாரிகள். எனவே அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த போதை ஒரு மனிதனுக்கு அவனுடைய பரலான வணக்கங்களில் மிக முக்கியமான தொழுகையை கூட அவனுக்கு அது பாழாக்கி விடுகிறது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்னு தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அன்னஹு ரகிப யத்ருபு அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ்
இப்பொழுது தைலமி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு நாள் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தேடி பயணம் சென்றார்கள். அவருடைய வீட்டுக்கு நுழைந்த உடனே அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பார்த்து இப்னு தைலமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், ஹல் சமிஅத யா அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر شأن الخمر بشيء. யா அப்துல்லாவே, நீங்கள் நபி அவர்கள், இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதன் இவன் விடயமாக நபி அவர்கள் ஏதாவது சொல்லுவதை உங்களோட காதால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்ட உடனே அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், நாம், ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னவர்களாக நபியருடைய ஹதீஸை அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இப்னு தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஷ்ரபுல் ஹம்ர ரஜுலுன் மின் உம்மத்தி ஃபயக்பலுல்லாஹு மின்ஹு ஸலாத் அர்பஈன யௌமா. இந்த உம்மத்தில் இருந்து எந்த ஒரு மனிதன் ஒரு விருத்தம், ஒரு நாள் அல்ல, மாத கணக்கல்ல, வருட கணக்கல்ல, ஒரு விருத்தம், இந்த உம்மத்தில் உள்ள ஒரு மனிதன் இந்த போதையை பயன்படுத்தி விட்டால் அவனுடைய 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நசாயி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வஃபி ரிவாயத்தின் இன்னும் அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மன் ஷரிபல் ஹம்ர லம் துக்குபல் லஹு ஸலாத்துஹு 40 லைலா. அல்லாஹ் 40 இரவுடைய தொழுகைகளை அவன் மூலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் போதையை ஒரு விருத்தம் பயன்படுத்தி விட்டால், ஒரு விருத்தம் பயன்படுத்தி விட்டால் அவனுடைய 40 நாளுடைய ஃபர்தான தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், சில நேரம் அவன் தொழுவதன் மூலம் அவனுடைய ஃபர்தான கடமை நீங்கிவிட்டாலும் அல்லாஹ் அந்த தொழுகைக்கு என்ன கூலியை விதித்திருக்கிறானோ அந்த கூலியில் இருந்து ஒரு சிறிதளவே கூட அவன் அடைந்து கொள்ள மாட்டான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, எங்களுடைய சமூகம் இந்த போதையோடு அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அதிகமான வாலிபர்கள். ஏன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வெள்ள தொப்பி, வெள்ள சேட்டு, வெள்ள சாரன் உடுத்து கொண்டிருக்கிறார், அவர் போதை பயன்படுத்துவது கிடையாது, ஆனால் அந்த போதை வியாபாரத்தில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பது எங்களுடைய சமூகத்தில் காணக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதர பெரியார்களே, அதனால் வாலிபர்களே, சமூகமே, சகோதரர்களே, ஆழமாக சிந்தியுங்கள். ஒரு விருத்தம் நான் போதை பயன்படுத்துவது மூலமாக என்னுடைய 40 நாளுடைய ஃபர்தான தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், அடிக்கடி இந்த போதையை நான் பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? இதே நிலைமை எனக்கு மூத்து வந்துவிட்டால் நான் எந்த முகத்தோடு இந்த ரப்புக்கு முன்னால் நிற்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறேன். கண்ணியமான சகோதர பெரியார்களே, யஹ்யா உலூமுத்தீன் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீளமான விடையும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏனென்றால் இன்று எங்கள் அதிகமானவர்கள் தனிமையை இதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தனிமையை இதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நான் பாவிக்கக்கூடிய போதையை என்னுடைய பெற்றோர்கள் அறிந்துவிடக்கூடாது, நான் பயன்படுத்தக்கூடிய போதையை என் மனைவி பார்த்து விடக்கூடாது, நான் பயன்படுத்தக்கூடிய போதையை என் பிள்ளைகள் பார்த்து விடக்கூடாது, நான் பயன்படுத்தக்கூடிய போதையை என் சமூகம் பார்த்து விடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் பார்க்கக்கூடாது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் கழிப்பது அது எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதர பெரியார்களே. நீளமான விடயம் சுருக்கமாக சொல்றேன். அல்லாஹ் கியாமத்து நாளையில ஒரு அடியான அல்லாஹ் அழைப்பான். யஹ்யா உலுமுத்தீனில் பதிவு செய்யப்பட்ட விடயம், அல்லாஹ் அந்த அடியானுக்கு முன்னால் அவன் செய்த பாவங்களை சமர்ப்பிப்பான். அந்த பாவங்களை பார்த்ததற்கு பின்னால் அந்த மனிதன் நினைப்பான், நான் அழிந்து நாசமாக போகிறேன். அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து ஒரு கேள்வி தொடுப்பான். என்ன கேள்வி என்றால், என்னுடைய அடியானே, இந்த பாவங்களை எல்லாத்தையும் நீ 4 பேர் பார்த்து விடக்கூடாது,
பிற மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பாவங்களை நீ தனிமையில் செய்து கொண்டிருந்தாய். நான் செய்யக்கூடிய இந்த பாவத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பாவத்தை நீ தனிமையில் செய்து கொண்டிருந்தாய். ஆனால் அந்த நாலு பேரை விடவும் உன்னிடத்தில் நான் கேவலமாக ஆகிவிட்டேனா? அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பான், அடியானே நீ இந்த பாவத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது, என்ன மனைவி பார்த்துவிடக் கூடாது, என்ன பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது, என்ன பெற்றோர்கள் பார்த்துவிடக் கூடாது, என்ன நண்பர்கள் பார்த்துவிடக் கூடாது. மறைச்சி மறைச்சி செஞ்சாயே, நீ உன்னை பிள்ளைகளுக்கு பயந்தது, உங்களோட மனைவிக்கு பயந்தது, உன் பெற்றோருக்கு பயந்தது, உன் நண்பர்களுக்கு பயந்தது, இந்த அளவுக்கு கூட உன்னுடைய உள்ளத்தில் நான் பெருமதி இல்லாமல் ஆகிவிட்டேனா என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேள்வி தொடுக்கும் பொழுது அந்த அடியான் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் முழித்துக் கொண்டிருப்பான். சகோலி பெரியார்களே, அல்லாஹ் நாடின மன்னிப்பான், அல்லாஹ் நாடின தூக்கி நரகத்தில் வீசுவான், அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விடயம். அதனால் கண்ணியமான சகோலி பெரியார்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய இபாதத்துகள் இந்த போதையால் சுக்குநூறாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான சகோலி பிரியார்களே, இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதனுக்கு நபி அவர்கள் சொன்ன மிக பயங்கரமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த பூமிக்கு மேலால் இந்த போதையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். அவர்களோ அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். அது என்ன உடன்படிக்கை என்றால், ஐஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை அவனுக்கு அல்லாஹ் புகட்டாட்டுவதற்கு, அவனுக்கு அல்லாஹ் புகட்டுவதற்கு அந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதனோடு அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லல்லா, வமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் அது என்ன பானம் யார் சொல்லல்லா? அல்லாஹ் இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய மனிதனுக்கு அந்த தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தை அல்லாஹ் புகட்டுவானே, அது என்ன பானம் யார் சொல்லல்லா என்று கேட்டவுடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அரக்கு அகலின் நார் அவ் உசாரத்து அகலின் நார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நரகவாதியுடைய உடம்பில் இருந்து வழியக்கூடிய வியர்வையும் சீல் சலமும் உண்டு சேர்க்கப்பட்ட பானந்தான் தீனத்துல் ஹபால் என்று சொன்னார்கள். கனிமான சகோலி பெரியார்களே, ஒரு ஒரு சில வினாடிகளுக்காக வேண்டி, ஒரு சில இன்பங்களுக்காக வேண்டி அந்த போதையை பயன்படுத்துகிறார்களே, அந்த போதையை பயன்படுத்துகிறார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில நான் நரகத்துக்கு தகுதியானவனாக அல்லாஹ்வின் மூலம் ஆக்கப்பட்டு விட்டான். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோலி பெரியார்களே, நரகத்துடைய வேதனை ஒரு பக்கம், ஆனால் அந்த போதையை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் அந்த நரகத்தில் போட்டு வேதனை செய்யப்படக்கூடிய அந்த மக்களுடைய உடம்பிலிருந்து வலியக்கூடிய அந்த வியர்வையை அல்லாஹ் உண்டு சேர்ப்பான். அந்த உடம்பிலிருந்து வலியக்கூடிய சீல் சலங்கள் உண்டு சேர்க்கப்படும். அந்த உண்டு சேர்க்கப்பட்ட அந்த பானத்தை இந்த போதையை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் விசேஷமாக போட்டுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதர பிரியார்களே, இதிலிருந்து நானும் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எனது பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்காணிங்கள் சகோதர பெரியார்களே, என்னுடைய மகன் யாரோடு நட்பு வைத்திருக்கிறான், நட்பு ஆக முக்கியமானது. இன்னும் அதிகமான பெற்றோர்கள் அது பொடியந்தானே, அவன் வாலிபன் தானே, இப்ப யார் யாரோட கூட்டாளி பிடிக்க என்பதை நாங்கள் சரியா பார்க்கலுமா? கண்ணியமான சகோதர பெரியார்களே, உலமாக்கள் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள், என்ன தெரியுமா? எந்த மகளுக்கு நான் ஒரு மணமகனை, ஒரு மருமகனை, ஒரு மாப்பிள்ளையை நாம் தேட வேண்டும் என்றால் எந்த மகளுக்கு தேடக்கூடிய மாப்பிள்ளை, அந்த மருமகன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவனை பார்க்க தேவையில்லை, அவன் யாரோடு நட்பு வைத்திருக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவன் நட்பு வைத்திருக்கிறதே நல்லவனாக இருந்தால் இவனும் நல்லவனாக இருப்பான், அவன் நட்பு வைத்திருக்கிறவன் மோசமானவனாக இருந்தால் இவனும் மோசமானவனாக இருப்பான் என்று நான் சொல்லவில்லை, கிதாபுகளில் ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த மகன் யாரோடு நட்பு வைத்திருக்கிறான்? வாலிபர்களே,
ஆழமாக சிந்தியுங்கள். நட்பு என்பது எங்களை சொர்க்கத்துக்குத்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கு மாற்றமாக எங்களோட நட்பு அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக மாறிவிடக் கூடாது. அவ்வாறு இருந்தால் கியாமத்து நாளையில என்ன சொல்லுவோம் தெரியுமா? யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலான் ஹலீலா. அல்லாஹ் ஒரு மனிதரை பத்தி குர்ஆன் சொல்றான், அவர் நபி அவங்களை ஏத்துக்கொண்டு, அவர் நபி அவங்களோட மார்க்கத்தை ஈமான் ஏத்துக்கொண்டு தன்னுடைய நண்பனுக்காக வேண்டி அந்த மார்க்கத்தை விட்டு முருத்ததாகி போனாரு. நபி அவங்களை ஏத்துக்கொண்டு, நபி அவங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன் நண்பனுக்காக வேண்டி நபி அவங்களை ஏத்துக்கொண்டு மார்க்கத்தை விட்டும் திரும்ப முருத்ததாகி போனாரு. இவர் கியாமத்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் இப்படிப்பட்ட ஒத்தனை இந்த நண்பனாக எடுத்துக்கொண்டிருக்காமல் இருந்திருக்கலாமே என்று கவலைப்படுவாரு. நட்பு என்பது எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நரகத்துக்கு அல்ல. அதனால பெற்றோர்களே, பிள்ளைகளை முறையாக கவனியுங்கள். யாரோடு நட்பு வைத்திருக்கிறான் என்ற பிள்ளையுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா? வலிமைக்கு மாற்றமாக ஏதாவது செயற்பாடு செய்கிறானா? வலிமைக்கு மாற்றமாக அவனை கை உதட்டை நோக்கி அடிக்கடி செல்கிறதா? ஏன் என்பதை கவனியுங்கள். வழக்கத்துக்கு மாற்றமாக அடிக்கடி வாய் ஒப்பளிக்கிறானா? ஏன் இந்த மாற்றம்? முறையாக கவனியுங்கள். வழக்கத்துக்கு மாற்றமாக கண் சிவந்திருக்கிறதா? ஏன் மகன்? முறையாக விசாரியுங்கள். வழக்கத்துக்கு மாற்றமாக திடீரென்று உற்சாகமாக இருக்கிறான், ஏன் இந்த மாற்றம்? விசாரியுங்கள். வலிமைக்கு மாற்றமாக திடீரென்று மகன் சோர்ந்து போயிருக்கிறான், என்ன காரணம்? விசாரியுங்கள். வலிமைக்கு மாற்றமாக என் மகன் சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறானா? ஏன் இந்த மாற்றம்? முறையாக கவனியுங்கள். கவனிக்க தவறிவிட்டால் சோழ பெரியார்களே சீரழிந்து போவது அவன் மாத்திரமல்ல, நாங்களும் எங்களோட குடும்பமும் தான் என்பதை ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாக உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனால் எங்கள சமூகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து முறையாக பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வுகளுடைய பயாலாத்திகள் பாடசாலைகளிலும் மற்ற விடயங்களிலும் முறையாக அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அப்படி யாராவது இந்த போதைக்கு அடிமாகிவிட்டால் அவர்களை எவ்வாறு நாம் திருத்த முயற்சி செய்ய வேண்டும்? அதற்குரிய வழிகளை திருத்திக் கொள்ளுங்கள். வெறுமனே எங்களுடைய பிள்ளைகளுக்கு துன்யாவை மட்டும் நாம் கொடுப்பது நோக்கமல்ல, தீனையும் கொடுங்கள். உள்ளத்தில் தக்குவாவை புகட்ட வேண்டும், உள்ளத்தில் ஈமானை புகட்ட வேண்டும். அடிக்கடி மஸ்ஜிதோடு அவர்களை சம்பந்தப்படுத்துங்கள், நல்ல மார்க்க விடயங்களோடு அவர்களை சம்பந்தப்படுத்துங்கள். உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அந்த போதையின் மீது அவர்களுக்கு தானாகவே வெறுப்பு உண்டாகும். அதனால் எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு ஊருடைய முக்கியமானவர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் முன்வர வேண்டும். சகோதர பெரியார்களே, சில காரசாரமான முடிவுகளை எடுக்க வேண்டி ஏற்பட்டால் எடுக்கத்தான் வேண்டும். அந்த முடிவுகளால் பாதிக்கப்படுவது ஒன்று ரெண்டு குடும்பமாக இருந்தாலும் அந்த முடிவால் பாதுகாக்கப்படுவது பெரும் சமூகம் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவருடைய கட்டளைகளை முறையாக விளங்கி தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், அவருடைய விளக்கல்களை முறையாக விளங்கி தன் வாழ்க்கையில் வழி நடந்து வாழக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் கபராளிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய சீதவிகளாக எங்களை ஆக்கருள்வாயாக. மௌத்துடைய நேரத்தில் கண்டவர்களாக நீ விரும்பக்கூடிய நல்ல முறையில் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி விடுவாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر
ஸ்தக்ஃபிருல்லாஹு லீ வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன நபியனா வ மௌலானா முஹம்மத் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத், ஃபைனி ஊசிகும் பனஃப்ஸி அவலன் பித்தக்குவல்லாஹ் وأحذركم يوما عبوسا قمطريرا فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. وقال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حيان عثمان وأقول اللهم علي رضي الله تعالى عنهم أجمعين وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرلا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداءك.